வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்குது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். நேற்று காப்பர் மார்க்கெட் 430.3 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோன்னா காப்பர் 432 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அதுக்கு உண்டான காரணத்தெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுடனே மார்க்கெட் ஓரளவு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்க மாதிரி பை சிக்னல் கொடுத்துருக்கு நம்ம சார்ட்டிங் டூல். எதனால் அப்படின்னா 432 போய் தொடுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் பொறுமையாக கன்சல்டேட் ஆகி 432 போய் தொட்டிருக்கு. 432 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனால அந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் காப்பர் ட்ராப் ஆகி 428.95 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 432 மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆயிருந்தது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 429 பக்கமாகவே ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்மளோட திட்டம் அதே தான். 432 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மறுபடியும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எப்போ 432 ஸ்ட்ராங்காக கிளியர் பண்ணுதோ அப்போ தான் காப்பர் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஓரளவு நியூட்ரலாக தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம ஒத்துக்கணும். 426 கீழே ப்ரைஸ் வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்தா தான் நமக்கு ஸ்ட்ராங்காக நமக்கு கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டுக்கு வரும்னு சொல்லலாம். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.